Hello everyone, welcome back to my channel. Today we are Christmas special home decor video. We are going to home decoration kaga items I am going to share this video in the video. ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ணுறதுக்கு இது அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது பட் இந்த டார்க் ரெட் அண்ட் சில்வர் கலர் வந்து காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் வந்து இது வாங்கினேன் இது மாதிரி பேட்டரி ஆப்ரேட்டட் லைட்ஸ் வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பட் எப்போவுமே வந்து பிளெயின் ஒயிட்டாக இருக்கும் இந்த டைம் வந்து இதை வந்து ஃபுல்லு வந்து கோல்டன் கலரில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதனால் இது வாங்கினேன் அதுக்கப்புறம் இதுவும் வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நைட் வந்து நீங்கள் லைட் ஆன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் இது வந்து நார்மல் கேண்டில் லைட் இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் கேண்டில் லைட் இது வந்து எல்இடி லைட் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதில் வந்து டைமர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் டைம் வந்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் மறந்துட்டிங்கனாலும் அந்த டைம் வரைக்கும் தான் வந்து இது ஆன் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமர் ஆப்ஷன்ஸோடு இது வந்து இருக்குது இந்த ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு டிஐஃபை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டேட்ஸோட பாக்ஸு டேட்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வரும் இது வந்து உடன் பாக்ஸ் தான் ஸோ இந்த பாக்ஸ் வந்து தான் நான் வந்து ரீயூஸ் பண்ண போகிறேன் அதோட பேஸ் மட்டும் வந்து நான் ரீயூஸ் பண்ண போகிறேன் இது வந்து பிளெயினாக இருக்குது இதை வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் ஸோ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் அண்ட் எல்லோ கலர் வந்து அக்ரைலிக் பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரே கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உள்ளே வந்து ஃபுல்லு பெயிண்ட் பண்ண போகிறோம் உள்ளேயும் வெளியவும் இந்த ஷீட் வந்து ஆக்சுவலாக நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற ரீயூசபிள் ஷீட் இது எதுவுமே அழுக்காகாது ஃப்ரிட்ஜில் இது யூஸ் பண்ணிங்கன்னா அது என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் எப்போவுமே இது மாதிரி பெயிண்டிங் ஏதாவது பண்ணும்போது நான் வந்து கீழே வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அப்போ உங்கள் டேபிள் வந்து ஸ்பாயில் ஆகாது இந்த பேஸ் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால் எந்த சைடு வைக்க போகிறீங்களோ அந்த மூணு சைடு மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் போதும் இதை மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ரீயூசபிள் பாக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ இது பெயிண்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் இருக்குது இதுவும் வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் அடிஷ்னலாக இந்த பாக்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த கிளிட்டர்ஸ் போட போகிறேன் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த பாக்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் எல்லாமே வைக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருந்திருந்தால் இது வந்து நீங்கள் இதில் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நான் வந்து ஈஸ்டர் டைம் அப்போ வாங்கினது இது வந்து க்யூட்டான பன்னி முதல்ல வந்து நான் காமிச்சேன் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன்னு ஸோ அதை யூஸ் பண்ணி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலது வந்து என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஐட்டம்ஸ் ஸோ இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன் இதோட பேஸ் உள்ளே வந்து பிளாக் கலரில் இருக்கும் வெளியே வந்து கோல்டன் கலரில் இருக்கும் இதில் வந்து என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இங்கே இருக்க கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் கேண்டில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் இன்னும் நான் வந்து நைட் டைமில் வந்து இதை காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு பாருங்கள் நைட் டைமில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் லைட்ஸு இது வந்து ப்ராப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா இதை மாதிரி வேஸில் வந்து வைக்கிறதுக்காக வாங்கினேன் இது வந்து தனித்தனியாக வந்து ஒன்று ஒன்று செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் இந்த வேஸில் வந்து இதுக்கு மேலே வந்து இதில் வைக்க முடியல ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நான் இன்னொரு வேஸில் வந்து வச்சுருக்கேன்
இது வந்து ப்ராப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி வேஸ்ட்ல வைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய ட்ரீ வச்சாலும் வந்து நல்லா இருக்காது, இந்த அளவுக்கு வச்சாதான் வந்து நல்லா இருக்கும். என்னோட வேஸ்ட்ல வந்து இதை மாதிரி வச்சுட்டு இந்த இதை வந்து டெக்கரேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 20 பீசஸ் இருந்தது இந்த டெக்கரேட்டிவ் பெல்ஸை. இதை வந்து 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபரில் தான் வாங்கினேன், இது 150 ருபீஸ் கிடச்சிது. பட் இதை வந்து நீங்கள் எத்தனை வேஸில் வேணால் போடலாம். நான் இதில் வந்து ஒரு 3 வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுல வந்து 1 வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்து போடலாம், அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே கேண்டில் லைட்ஸு. பட் இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கிடைக்கும். இது வந்து ஒயிட் கலரில் இல்லாமல் கோல்டன் கலரில் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேண்டில் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேனிஷ் க்ரோனில் வந்து அப்ராக்சிமேட்டாக 15 க்ரோனு, நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா 150 ருபீஸ் இந்த 4 கேண்டில் லைட்ஸு. இது வந்து ஸ்டாண்டர்டாக எப்போவுமே கிடைக்கிற கேண்டில் லைட் தான். இதுவும் வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், நைட் டைமில் வந்து இது நல்லாயிருக்கும்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 200 to 300 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வாங்கினேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ஹவுஸ், இதுவும் வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் தான். நான் நைட் டைமில் காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும். இது மேலே வந்து ஸ்னோ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கலர் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும், அதனால ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைம் பார்க்குறதுக்கு. இது வந்து டேட்ஸ் இருந்த பாக்ஸ், இது அதோட பேஸ் மட்டும் எடுத்து, இது உடனில் இருக்கும் அதனால் அந்த பேஸ் மட்டும் எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது தான். இதெல்லாம் இந்த ஈஸ்டர் டைமில் வந்து இந்த மாதிரி க்யூட்டான குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வாங்கினது. இது வந்து நான் முன்னாடியே வாங்கின வேஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது. இதோட பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஏற்கனவே வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தேன், அதோடு சேர்த்து இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த வேஸில் வைக்க முடியாததை எடுத்து இதில் வச்சு இதில் வந்து 2-3 கிறிஸ்மஸ் பெல்ஸ் வந்து மாட்டியிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சின்னதாக ஏதாவது க்ராக்கரி இல்லைனா ஏதாவது ஒரு கார்னர் ஏரியா இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் இதை மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். இது தவிர வந்து இந்த இடத்துல வந்து நான் லைட்ஸும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் லைட்ஸ் வந்து சேர்த்துட்டு நான் நைட் டைமில் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட் இந்த பெயிண்ட் பண்ணுற இந்த ரீயூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுற டிஐஒய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நான் அடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் வந்து இந்த இடத்துல இப்போ என்னோடய இந்த வால் ஏரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எம்ப்டியாக இருக்குது. ஸோ இந்த வால் ஏரியாவில் என்னெல்லாம் பண்ணலாம், வேறு என்னென்ன டிஐஒய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் நிறைய டிஐஒய்ஸ் இன்க்ளூட் பண்ணி நான் காமிக்கிறேன். நைட் வந்து லைட் போட்டதுக்கப்புறம் இது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் புவனா.